वेलकम टू इंस्पिरेशनल टॉकीज इनके वीडियो ले कोयम्बटूर लोकेट आयर रत्तिनम कॉलेज पत्तिने डीटेल्स दाम पाक्क पोरोम सो वीडियो कुल्ला पोरदुक्कु मुन्नाडी नींगा इन्नुम नम्म चैनलुक्कु सब्सक्राइब पन्नल अप्पडीना मरक्काम चैनलुक्कु सब्सक्राइब पन्निडुंगा एंड कूडवे अंद बेल आइकनुम क्लिक पन्निडुंगा अप्पोदान फर्दरा नांग अपलोड पन्ड्र यूस्फुल्लान इन्फर्मेशन्स उंगलुक्कु उडनुक्कुडन नोटिफिकेशन्ल कामिक्कुम वांग इनिक्कु वीडियोकुल्ला पोलाम रत्तिनम ग्रूप ऑफ इंस्टीट्यूशंस फर्स्ट वंदु इदु एंगा लोकेट आयिरुक्कु अप्पडिनु पार्त्तोम्ना पोल्लाची मेन रोड केपीएम नगर ईचनारी इन तमिलनाडु इंगेदा वंदु इदु लोकेट आयिरुक्कु एंड इंगे वंदु वेरियस आना इंस्टीट्यूशंस वंदु इवंगा रन पण्णिट्टु इरुक्कांगा लाइक इंजीनियरिंग कॉलेज एमबीए आर्ट्स एंड साइंस एंड आर्किटेक्चर इदु मारी वेरियस आना ब्रांचेस वंदु इवंगा रन पण्णिट्टु इरुक्कांगा அதுல ஒவ்வொரு பிரான்ச்சிலும் என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச், ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜி ப்ரோக்ராம்ஸில் உங்களுக்கு பிஇ அண்ட் பிடெக் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் தமிழ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களுக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் தமிழ்லையும் உங்களால் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்க முடியும். இது வந்து அப்ரூவ் பண்ணதா, தமிழில் படித்தா எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து அப்ரூவ் பண்ணனால தான் இந்த கோர்ஸ் வந்து தமிழ்லேயே இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஇ அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் பயோடெக்னாலஜி. அண்ட் இங்கே ஆஃபர் பண்ணுற பிஜி ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்இ இன் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்இ இன் பயோமெட்ரிக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இந்த இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும், எந்த கேம்பஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எம்பிஏ எல்லா கேம்பஸ்லேயும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. அது நான் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். இப்போ என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரத்தினம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ. இங்கே வந்து உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சுரல் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட், இனோவேஷன் என்டர்பிரனர்ஷிப் அண்ட் வென்ச்சர் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் தான் இங்கே எம்பிஏ காலேஜில், அதாவது ரத்தினம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணுற ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ். நெக்ஸ்ட் வந்து ரத்தினம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூஜி ப்ரோக்ராம்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டிஜிட்டல் அண்ட் சைபர் ஃபோரன்சிக் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே உங்களுக்கு பிகாம், பிகாம் சிஏ, பிகாம் பிஏ, பிகாம் பிபிஎஸ், பிகாம் சிஎஸ், பிகாம் ஐடி, பிகாம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பிஎஸ்சி காஸ்ட்யூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே உங்களுக்கு எல்லாமே பிஎஸ்சி கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், சைக்காலஜி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதில் உங்களுக்கு ரெண்டு கோர்சஸ் தான் இருக்குது, பிபிஏ சிஏ அண்ட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிஜி ப்ரோக்ராம்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எம்காம் அண்ட் எம்காம் சிஏ. நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ரெண்டு கோர்சஸ் இருக்குது, எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன்ஸ், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் எம்எஸ்சி சைக்காலஜி. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் எம்பிஏ அண்ட் எம்பிஏ இன் ஐஇவி இந்த கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் கூட இங்கே இருக்குது, லைக் எம்ஃபில் கோர்சஸ். அதில் வந்து இங்கிலீஷ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே எம்ஃபில் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால், ஆர்கிடெக்சர், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த கோர்சஸ் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்
இந்த நாலு பிரான்ச்சஸ்மே உங்களுக்கு பெஸ்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். கூகுள் ரேட்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த காலேஜுக்கு 4.2 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு வைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு பார்த்தோம்னாவே உங்களுக்கு நிறையா ரேட்டிங்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் வந்திருக்க ரிவ்யூஸ் வந்து 16 ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல நாலேஜ் வந்து லெபோரட்டரிஸில் பெஸ்ட்டாக இருக்கனால உங்களால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் பெஸ்ட்டாக கெயின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியாக வந்து கிளாஸ் ரூம்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 34 ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இப்போ சில ரிவ்யூஸ் படிக்கிறேன் பாருங்கள். பெட்டர் பிளேஸ் டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், வெல் எக்விப்டு கிளாஸ் ரூம்ஸ், ரைட் சாய்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் டு கெயின் மோர் நாலேஜ் அண்ட் குட் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், பெட்டர் பிளேஸ் டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெஸ்ட்டு காலேஜ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் வந்து ஸ்டாண்டர்டான காலேஜ், ப்ரைவேட்டாக இருந்தாலும் பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் உங்களோட நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும் அண்ட் நிறைய கம்பெனிஸ்லேருந்து விசிட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கொஞ்சம் வந்து ஹையாக இருக்கும், அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரிவ்யூஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 608 ரிவ்யூஸ் வந்து இருக்குது, எல்லா ரிவ்யூஸும் கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ ஸ்டாஃப் அப்படின்னு பார்த்தோம்னாலும் பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம். தனியாக ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து வெல் எக்விப்ட் அண்ட் வேர்ல்டு கிளாஸ் லெவலில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் கேம்பஸ்லேயே வந்து உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் அரவுண்ட் த காலேஜ் எந்த சிட்டியாக இருந்தாலும் உடுமல்பேட், அண்ணாமலை, திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கேரளா, இப்படி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பிக்கப் பண்ணிக்கிற அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஆடியோ சிஸ்டம்ஸ், இப்படி வேரியஸான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சென்ட்ரல் லைப்ரரி. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து நிறையா பேர் பார்க்குறது கெஃபேட்டேரியாஸ் இருக்கா, கேன்டீன்ஸ் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கேம்பஸ்க்குள்ளேயே. அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இங்கே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருந்தீங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கூட நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க, மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற ஸ்காலர்ஷிப்ஸ் கூட வரும். இங்கே என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஷட்டில் பேட்மிண்டன், பால் பேட்மிண்டன், வாலிபால், கொக்கோ, சிலம்பம், இப்படி வேரியஸான மாடர்ன் ஸ்போர்ட்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு பாய்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்க்குறது ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ ஜிம்மும் வந்து இங்கே உங்களுக்கு கேம்பஸ்குள்ளேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம் சென்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஆரோ வாட்டர் தான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு அன்இன்டரப்டட் பவர் சப்ளைஸ் கூட இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எது மாதிரி கம்பெனிஸ்லேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாடா கன்சல்டன்சி, இன்ஃபோசிஸ், கோக்னிசன்ட், அமேசான், ஹெச்பி, யூனிலிவர், டெல், ஜஸ்ட் டயல் அண்ட் இன்னும் நிறைய கம்பெனிஸ் லைக் விப்ரோ, ஹெச்சிஎல், ஃபார்ட், போஷ் அண்ட் சன் டிவி, புதிய தலைமுறை, இப்படி வந்து உங்களுக்கு நிறைய எஃப்எம்ஸ்லேருந்தும் வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ்க்கு வந்து வருவாங்க. ஸோ பெஸ்ட்டு கேம்பஸ் இன்டர்வியூ காலேஜாக நீங்கள் எதிர்பார்த்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரத்தினம் காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அண்ட் எந்த நீங்கள் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எம்பிஏ அண்ட் ஆர்கிடெக்சர் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரத்தினம் காலேஜ் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் PDFக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் இன் பண்ணி சப்மிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளில் டைரெக்டாக வந்து அந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் பண்ணும். இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுடைய சிலபஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலபஸ்க்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சிலபஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் வந்து வியூ ஆகும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்க்கும் சிலபஸ் சொன்னோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் PDFஆக நான் வந்து லீவ் பண்ணேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க.
அப்போ தான் ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.